அழகனும் அருணகிரியும் என்ற நிகழ்ச்சி மூலமாக உலகெங்கும் பரவியிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை எல்லோரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தினமும் ஒரு திருப்புகழாக கண்டு வருகிறோம். அதில் உரைநடை, பாடல், இசை வடிவம், உரைநடை யாவையும் நாம் கண்டு வருகிறோம். இப்பொழுது நாம் போகப்போவது திருத்தணி தலம். ஆறு படைகள் என்று தெரியும், முருகனுக்கு ஆறு படைகள். அந்த ஆறு படைகளில் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, குன்றுதோராடல், சோலைமலை என்று இருக்கிறது அல்லவா. ஒவ்வொன்றாக நாம் கண்டு கழிக்கப் போகிறோம், கண்டு கழித்து கொண்டும் வருகிறோம். இன்று பார்க்கப்போவது, முதலில் பார்க்கப் போவது இந்த திருத்தணி. என்ன பாடல்? வினைக்கு இனம் ஆகும் தனத்தினர் என்ற பாடல். நாம் வழக்கம் போல் அதை உரைநடையில் கண்டு கடிக்கலாம். வினைக்கு இனம் ஆகும் தனத்தினர் வேள், அம்பினுக்கு எதிராகும் விழி மாதர், மிக பலமானம் தன்னில் புகுதா, வெம் சமத்திடை போய் வெம் துயர் மூழ்கி, கனத்த விசாரம் பிறப்பு அடிதோயும், கருக்குழிதோறும் கவிழாதே, கலை புலவோர் பண்படைத்திட ஓதும், கழல் புகழ் ஓதும் கலைத்தாராய், புனத்திடை போய் வெம் சிலை குறவோர், வஞ்சியை புனர் வாகு அம்புய வேளே, பொறுப்பிரு கூறும்பட கடல்தானும் பொறுக்கெழ, வானும் புகை மூள, சினத்தொடு சூரன் கனத்திணி மார்பம், திற கமராடும் திரல்வேலா, திருப்புகழ் ஓதும் கருத்தினர் சேரும் திருத்தணி மேவும் பெருமாளே. என்ன நேயர்களே, வரிவடிவில் இந்த திருப்புகழை கண்டு மனத்தில் பதித்து விட்டீர்களா? இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்களின் குரலில் நாம் இதையே பாடலாக கேட்கப் போகிறோம். வினைக்கினமாகும் தன்னத்தினர் வேள், அம்பினு கேதிராகும் வேளே மாதர், வினைக்கினமாகும் தன்னத்தினர் வேள், அம்பினு கேதிராகும் வேளே மாதர், மிக பலமானம் தனில் புகுதா, வெஞ்சமத்திடை போய் வெந்தூயர் மூழ்கி, மிக பலமானம் தனில் புகுதா, வெஞ்சமத்திடை போய் வெந்தூயர் மூழ்கி, கனத்த விசாரம் பிறப்படி தோயும், கருக்குழி தோறும் கவிழாதே, கனத்த விசாரம் பிறப்படி தோயும், கருக்குழி தோறும் கவிழாதே, கலை புலவோர் பண்பாடைத்திடவோதும், கழற் புகழோதும் கலை தாராய், கலை புலவோர் பண்பாடைத்திடவோதும், கழற் புகழோதும் கலை தாராய். வினைக்கு இனம் ஆகும். சாதாரணமாக ஒரு தீய செயலை நாம் செய்தால் அது வினையை சேர்த்து விடுகிறது. வினையை சேர்த்தால் என்ன ஆகும்? வினையை சேர்த்தால், வினைதான் நம் பிறவிக்கு வித்து. அதாவது ஏதாவது ஒரு தீய வழி, தீய செயல், தீய நிகழ்ச்சி நம்முடன் சேர்ந்தால் அது நம் பிறவியை கூட்டிவிடும். யாவருக்கும் தெரியும், 84 லட்சம் பிறவிகள் இருக்கின்றன, யோனி என்று கூறுவார்கள். அவ்வளவு பிறவிகள் இருக்கிறது. ஆனால் அருளாளர்கள் என்ன செய்வார்கள்? எல்லா பிறவிலையும் துன்பம்தானே இருக்கிறது, அதனால் எனக்கு அந்த பிறவி வேண்டாம் என்று கூறுவார்கள். அதே போல் நாமும்
பிற்பாடு அதாவது காலகட்டத்தில், அதாவது ஆரம்பத்தில் குழந்தையாக இருக்கும் பொழுது பிள்ளை பருவத்தில் நமக்கு இன்பமாகத்தான் இருக்கும். ஆனால் முதியவராக ஆனவுடன்தான் அது அந்த துன்பம், அந்த உடலை பற்றிய அந்த வருத்தம் யாவும் நமக்கு தெரியும். அப்படி இந்த பிறவி ஒவ்வொரு பிறவியும் எடுத்து எடுத்து துன்புறுவதை விட பிறவியே வேண்டாம் என்று தோன்றும். அதனால் இதற்கு என்ன காரணம்? வினைதான் காரணம். வினை எந்த தீய வழி சென்றாலும் அது அந்த வினைகள் கூடி விடுகிறது, நம்முடன் சேர்ந்து விடுகிறது. அப்படிப்பட்ட அந்த தீய வழிதான் அது என்ன? அருணகிரிநாதர் பல பாடல்களில் இவ்வாறு குறிப்பிடுகிறார். எதை பற்றி கூறுகிறார்? இப்பொழுது விலைமாதரை பற்றி கூறுகிறார். விலைமாதரிடம் சிலர் செல்கிறார்கள், அதாவது இன்பம் துய்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதனால் துன்பம்தான் விளைகிறது என்று கடைசியில் தான் அவர்களுக்கு தெரிகிறது. வினைக்கு இனம் ஆகும், அதாவது தீவினைகளுக்கெல்லாம் இனமாகும். இனமாகும் என்றால் என்ன? கருவியாக இருக்கிறது. அது வினைக்கு நம்மை இழுத்து செல்லுகிறது, வினையை கூட்டி விடுகிறது. தனத்தினர் என்றால் தனங்களை உடையவர்கள். இந்த விலைமாதர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. உய்ய வழி வேண்டும் அல்லவா? இந்த உலகத்தில் எப்படியாவது சாப்பாட்டுக்கு வழி வேண்டும். அதனால் அவர்கள் வேறு ஒரு தொழிலும் செய்யாததினால் தன் உடம்பையை கொடுத்து எதற்காக கொடுக்கிறார்? விலைக்கு. அதனால்தான் விலைமாதர்கள் தன் உடம்பை விலைக்காக மற்றவர்களுக்கு கொடுத்து அதனால் அவர்கள் இன்பம் துய்க்கிறார்களோ இல்லையோ, ஆனால் அதனால் அவர்களுக்கு பணம் கிடைக்கிறது அல்லவா? அதனால் அந்த தொழிலை மேற்கொள்கிறார்கள். சிலர் வேண்டாவிருப்பாகத்தான் மேற்கொள்கிறார்கள். அது பாவப்பட்ட ஜென்மம் என்று தன்னை வருத்தி கொண்டுதான் அப்படி செய்கிறார்கள். இருந்தாலும் அந்த வினைக்கு இனமாகும் தனத்தினர். அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மற்றவர்களை ஆர்வமாக வருவதற்காக இவர்கள் தங்கள் தனத்தையும் தங்களுடைய விழிகளையும் காட்டி அவர்களை வரவழைக்க செய்வார்கள். அதைத்தான் அருணகிரிநாதர் கூறுகிறார். தனத்தினர் அந்த தனங்களை உடையவர்கள் வேள் அம்பினுக்கு எதிராகும் விழி மாதர். மன்மதனை பற்றி கூறுகிறார். மன்மதன் என்ன செய்வான்? அவனிடம் ஐந்து வகையான பாணங்கள் இருக்கின்றன. அந்த ஐந்து வகையான பாணங்களை எதிரியாளியிடம், அதாவது யாராவது ஆணோ அல்லது பெண்ணோ, அவரிடம் ஏவி அவர்களை காமத்துக்கு உட்பட வைப்பான் அவன். அப்படி அந்த அம்பு இருக்கிறது. அப்படி அத்தகைய அம்பை போன்ற விழியை வைத்திருக்கிறார்களாம் இந்த விலைமாதர்கள். அதாவது ஜாடை காட்டி அவர்களை இழுப்பார்களாம், ஆண்களை இழுப்பார்களாம். அப்படி அந்த கண் வசீகரமாக இருக்கிறது. மன்மதனுடைய கணைக்கு இணையாக நின்று துன்பத்தை தரும் விழிகளை கொண்டவர்கள் இந்த விலைமாதர்கள். மிக பல மானந்தனில் புகுதார். அதனால் என்ன? மிகுதியான பல வகையான அவமானங்கள் உண்டாகின்றன. ஆனால் அந்த ஆணை என்ன செய்கிறான்? அந்த அவமானங்களை எல்லாம் உதறிவிட்டு இவளுடன் வாழ்கிறான். வாழ்கிறான் என்று கூற முடியாது, அந்த பொழுதை கழிக்கிறான் என்று தான் கூற வேண்டும். அப்படி அந்த செயல்களில் புகுந்து வெம் சமத்திடை போய் அவர்களுடைய சாகசமான போரில் அகப்பட்டு கொண்டு, அந்த அகப்பட்டு கொண்டு என்ன ஆகிறது? வெம் துயர் மூழ்கி கடைசியில் என்ன ஆகிறது? அவன் நினைக்கிறான் இன்பம் துய்க்கலாம் என்று, ஆனால் அதனால் துன்பத்துக்குள் மூழ்கி அமிழ்ந்து விடுகிறான். அதிலிருந்து விடுபடவும் முடியவில்லை. அதுவும் வேண்டும் போலும் இருக்கிறது. அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று மனம் சொல்கிறது, ஆனால் அதிலிருந்து விடுபடவும் முடியவில்லை. அமிழ்ந்து கனத்த விசாரம். கனத்த என்றால் என்ன? கனம் என்றால் பெருமை. ஆனால் இந்த இடத்தில் கனம் என்றால், அதாவது அதில் முழுகிறான் அல்லவா, கனம் என்றால் பாரம். கனம் கனப்பொருள் என்று கூறுகிறோம் அல்லவா, கனம் என்றால் பாரம். அந்த கனத்த விசாரம் பாரம் தரும். அந்த கவலைகள் மனத்திற்குள் அந்த பாரத்தை தருகிறது. கவலைகள் ஏன் அவனுக்கு அப்படி கவலை ஆகிறது என்றால், அவள் விலை மாதிரி அல்லவா, ஒவ்வொன்றுக்கும் விலையை கேட்பாள். அதனால் விலை கொடுக்க வேண்டும். அப்பொழுது எல்லாம் கரைந்துவிடும், சொத்து கூட கரைந்துவிடும். சிலருக்கு வீட்டை கூட விற்று அவளிடம் போகும்படி ஆகிவிடும். எல்லோரும் அல்ல, சிலர். அப்படி பிறப்பு அடி தோயும். இந்த கணத்தை விசாரம் எங்கே கொண்டு விடுகிறது? பிறப்பு அடி தோயும். இது பிறவிக்கு அடியாக இருக்கிறது, வித்து போல் இருக்கிறது. அதாவது இந்த நிகழ்ச்சி, அதாவது இந்த தீய வழிக்கு சென்று விடுகிறான் அல்லவா, இது பிறவிக்கு ஒரு விதை போன்று ஆகிவிடுகிறது. பிறவிக்கு அடிகோலி விடுகிறது. கருக்குழிதோறும் கவிழாதே. கருக்குழிதோறும், அதாவது பிறவி நாலு வகை இருக்கிறது. கருக்குழிதோறும்
கவிழாதே என்று கூறுகிறார். கருக்குழி என்று கூறுகிறார். நாலு விதமான பிறவி இருக்கிறது. அது என்ன என்ன? வியர்வையினால் வரும் அந்த பேன் என்று நம்ம சொல்வோம் அல்லவா, அது ஒரு வகை. முட்டையிலிருந்து வருவது, விதையிலிருந்து வருவது. இன்னொன்று கருவிலிருந்து, அந்த கருவிலிருந்து வருவதுதான் மனிதன். கலைப்புலவர் கருக்குழிதோறும் கவிழாதே, கருவாகிய குழிதோறும் அடியேன் அழுந்தாமல். கலைப்புலவோர், கலைகள் கற்று தேர்ந்த புலவோர்கள் பண்படைத்திட ஓதும் இசை அமையுமாறு பாடுகின்ற கழல் புகழ் ஓதும் கழல் தார. உன்னுடைய கழலை, திருவடியின் அந்த புகழே, கழல் வீரக்கழல் அணிந்திருக்கும் அந்த திருப்புகழே, திருவடியே, புகழ் கொண்டு ஓதும் அந்த திறத்தை எனக்கு அடியேனுக்கு அருள் புரிவாய். புனத்திடை போய், திணை புனத்தில் நடுவில் சென்று, புனத்திடை புனத்திடை யார் இருக்கிறார்கள்? வள்ளி இருக்கிறாள். வெம் சிலை குறவோர்கள், வெம் என்றால் என்ன? வெப்பமாகி அந்த போருக்கு உரிய அந்த வில்லை தாங்கிய வேடர்களின் மகளாகிய வஞ்சியை புணர்வோனே. வஞ்சி என்றால் வஞ்சி கொடி போன்று இருக்கிறாளே அந்த வள்ளியை, அவளை அணைப்பவனே. வாகு அம்புய, வாகு என்றால் அழகிய, அம்புய அழகான புயத்தை உடையவன். வேளே என்றால் உபகாரியே, எந்தெந்த வேளைக்கு வர வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். பொறுப்பு இரு கூறும்படி, பொறுப்பு இரு கூறும் பட என்று இவர் எழுதியிருக்கிறார். பொறுப்பு என்றால் இந்த இடத்தில் கிரௌஞ்சமலை, கிரௌஞ்சமலையே இரு பிளவாக பிளக்கும்படி. கடல் தானும் பொறுக்கிழ, கடலும் என்ன ஆகிறது? பொடிப்பொடியாகி ஆகிவிடுகிறதாம், அது வற்றி விடுகிறது, துகளாகி விடுகிறது. வானும் புகையழ, கீழே போர் புரிகிறார்கள் அல்லவா, அந்த புகையெல்லாம் சேர்ந்து வான் முழுவதும் புகை மண்டி விடுகிறது. சினத்தொடு சூரன், சீற்றத்தொடு சூரன் எதிர்க்கிறான் அல்லவா, அவன் வரும்பொழுது கன திணி மார்பம் திறக்க, கன சூரபத்மனுடைய அந்த வலிமையான திறமையான அந்த மார்பகம் இரு பிளவாக பிளக்க, திறக்க என்றால் என்ன? அதாவது அவன் இறந்து படுகிறான், அழிந்து படுகிறான். மார்பு திறந்து அழியுமாறு அமர் ஆடும் திரள் வீரா, போர் புரிந்த வலிமை மிகுந்த வேலாயுதனே. திருப்புகள் ஓதும் கருத்தினர் சேரும், திருப்புகழ் எவ்வளவு பேர் திருப்புகழ் ஓதுகிறார்கள், அவர்கள் கருத்து திருப்புகழிலேயே இருக்கும். அப்படி அந்த கூட்டத்தை, அந்த சேரும் அந்த கூட்டத்தை இருக்கும், கூட்டம் இருக்கும் அந்த திருத்தணி மேவும். கூட்டத்தை அவன் விரும்புவான், முருகன் விரும்புவான். அதனால் அந்த திருத்தணியில் திருப்புகழ் எப்பொழுது பார்த்தாலும் ஓதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்குமாம். அந்த கூட்டத்தில் என்னையும் சேர்க்க வேண்டும் என்று ஒரு முறை கூறியிருக்கிறார். இங்கே என்ன கூறுகிறார் என்றால், அந்த கூட்டம் இருக்கும் அந்த திருத்தணி மேவும், திருத்தணி என்பதில் வாழ்கின்ற பெருமாளே, பெருமையில் மிகுந்தவரே, உனது கழலடியின் புகழை அடியேன் ஓதுகின்ற ஞானத்தை தந்தருள வேண்டும் என்று கூறுகிறார். வெம் சமத்திடை போய் என்று கூறுகிறாரே, இன்பத்திற்காகத்தானே அவன் போகிறான். ஏன் வெண் சமத்திடை என்றால் போர் புரிகிறார்கள் என்று, ஏன் அப்படி போர் புரிகிறார்கள் என்றால், இந்த விலை மாதர்கள் இருக்கிறார்களே, அவர்களிடம் தந்தையும் வருவார், பையனும் வருவான். பையன் என்றால் என்ன? மகனும் வருவான் அல்லது சகோதரனும் வருவான். அதனால் அவர்களிடம் என்ன ஆகும்? அந்த சண்டை, சண்டை வரும் அல்லவா, அதுதான் போர். நீ ஏன் போனாய் என்று அவர்களுடன் சண்டை வரும், அல்லது சிநேகிதனும் வருவான். அப்படி தான் விரும்பி செல்லும் ஒருத்தியை மற்றவன் விரும்பக்கூடாது என்ற எண்ணத்தில் அவர்கள் சண்டை போடுவார்களாம். பல புறவர்கள் பண்புடன் இன்னிசையில் முருகனுடைய திருவடியை புகழ்ந்து பாடுவார்கள். அந்த காலத்தில் எவ்வளவோ பேர்கள் பாடியிருக்கிறார்கள், யாருக்குமே தெரியும். எத்தனையோ பேர்கள் பண் என்றால் என்ன? ராகம். அந்த ராகத்தை வைத்து பாடியிருக்கார்கள். இந்த காலத்தில், இந்த கலிகாலத்தில் பார்ப்பது மிகவும் ஆச்சரியத்தை கொடுக்கிறது. திருப்புகழியே தன் மூச்சாக வைத்து கொண்டு, செந்தில் ஆண்டவனை துணையுடன் வைத்து கொண்டு, பாடலுக்கு ராகம் தாளம் யாவையும் அமைத்து இசையுடன் பல அடியார்களுக்கு சொல்லிக் கொடுத்து, ஒரு ஆலமரத்தையும் அதன் விழுதிகளையும் விளங்க செய்துவிட்டு இறைவனடி சேர்ந்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் வேறு யாருமல்ல, தனி மனிதனாக இருந்து குருஜி என்று எல்லாரும் போற்றப்படும், குருஜி என்று போற்றப்படும் திரு ஏஎஸ் ராகவன் அவர்கள். பட்டி தொட்டி எல்லாம் அவர்கள் புகழ் பாடும். அவர் என்ன செய்கிறார்? எல்லோருக்கும் சிறு வயது முதல் பெரியவர்கள் 90 வயதாக இருந்தாலும் சரி, யாவருக்கும் இந்த திருப்புகழில் பாட்டில் அந்த திருப்புகழ் பாடலை எடுத்து அதில் இசை அமைத்து ராகம் தாளம் யாவும் அதில் அமைத்து எல்லோருக்கும் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது 1000 பேர் சேர்ந்து கூட அந்த பாடலை பாடுவார்கள். அப்படி பல ஆசிரியர்களையும் அவர் உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு காரணமாக
ஆக இருந்தவர் குருஜி அவர். ஒரே நேரத்தில் எந்த முன்பயிற்சியும் இல்லாமல் 500 பாடல் 505 பாடல்களை பாடும் திறமை வாய்ந்தவர்களாக சீடர்கள் இருக்கிறார்கள் என்றால் குருவை என்ன சொல்லி அழைப்பது? அவரே அந்த முருகன் அடிமையை நாம் பாராட்டத்தான் வேண்டும். அதனால் ஒரே மாதிரி ஆயிரக்கணக்கான அடியவர்கள் பாடுவது உலக அதிசயம் என்று கூட நாம் சொல்லலாம். முருகன் அருள் இருந்தால்தான் நடக்கும். புனத்திடை போய் வஞ்சி என்று கூறுகிறார். புனம் என்பது என்ன? ஞானப்பயிர். வஞ்சி என்ற வள்ளி யார்? பக்குவப்பட்ட ஆன்மா. ஆனால் பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு அந்த முருகனை, அதாவது பத்தியை சேர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அவளுக்கு தெரியவில்லை எப்படி போக வேண்டும் என்று. ஞானப்பயிர் விளைந்த பக்குவமுற்ற ஆன்மாவை முருகன் தன்னுடன் இரண்டரை கலக்குமாறு கருணை புரிகிறான். ஒவ்வொரு ஆன்மாவும் வள்ளியை போன்றவள்தான். ஒவ்வொரு ஆன்மாவும் வள்ளியை போல் என்ன செய்ய வேண்டும்? முருகனை அடைந்து அந்த நாயக்கனுடன் கலந்து இன்புறல் வேண்டும் என்பதுதான் தத்துவமே இருக்கிறது. வினைக்கினமாகும் தன்னத்தினர் வேள் அம்பினு கேதிராகும் வேளே மாதர். வினைக்கினமாகும் தன்னத்தினர் வேள் அம்பினு கேதிராகும் வேளே மாதர். மிக பலமானம் தனில் வெஞ்சமத்திடை போய் வெண்துயர் மூழ்கி. மிக பலமானம் தனில் பூகுதா வெஞ்சமத்திடை போய் வெண்துயர் மூழ்கி. கனத்த விசாரம் பிறப்படி தோயும் கரு குழி தோறும் கவி பிறப்படி தோயும் கரு குழி தோறும் கவிழாதே. கலை புலவோர் பண்பாடை திடவோதும் கழற் புகழோதும் கலை தாராய். கலை புலவோர் பண்பாடை திடவோதும் கழற் புகழோ வெஞ்சில்லை கூறவோர் வஞ்சியை புணர்வாகம் போய வேளே. பொறுப்பிரு கூறும் பட கடல் தானும் பொறு கிழவானும் பூகை மூன சீனத்தொடு சூரன் கன திணி மார்பம் தீர தீரல் வேலா திரு புகழோதும் கருத்தின சேரும் திரு தனிமேவும் பெருமாளே. கனத்த விசாரம் பிறப்படி தோயும் கரு குழி தோறும் கவி தனிமேவும் பெருமாளேவும் கழற் புகழோதும் கலை தாராய். முருகன் என்ன செய்தான்? அவளுக்கு தகுந்தால் போர் வேடம் அணிந்து வேடம் புனைந்து அவளுடன் காதல் புரியுமாறு ஒரு நாடகம் அமைத்து அவளை தன்னுடன் இணைத்து கொண்டான். நாம் எல்லோருமே வள்ளிதான். முருகன் ஒருவன்தான் ஆண்மகன். ஏனென்றால், ஏன் அவன் ஆண்மகன் என்றால், ஆணிடம் இருந்து வந்தவன். அருவமும் உருவமாகிய நாதியாய் பலவாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு என்று சொல்லும்படி அவன் ஆறு பிழம்பாக வந்து அதற்கு பிறகு
பார்வதி அம்மையால் அந்த ஆறு குழந்தைகளும் ஒன்று சேர சேர்க்கப்பட்டன கந்தன் என்று ஆகியது அல்லவா. அந்த முருகன்தான் முருகன் வள்ளி இருக்கும் இடத்திற்கு வள்ளியே வந்து அவளை கெஞ்சி கொஞ்சி அவளுக்கு பக்குவம் அளித்து அவளை நல்ல வழியில் ஈடுபட செய்தார். அப்படியே நாமும் வள்ளியாக இருக்கிறோம் அல்லவா, நம்மையும் அவன் கட்டாயம் ஈடுபட செய்வான். ஒவ்வொரு நாளும் நாம் திருப்புகளை நினைந்து அதை உணர்ந்து அதை பாடி மனத்தில் பதித்தால் முருகன் நமக்கு உதவி செய்வான் என்பது திண்ணம். நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.